ஒரு ஊறுகாய் வைக்காதது குத்தமா என்ற குமுறலுடன் நீதிமன்ற படியேறி இறங்கியுள்ளது விழுப்புரத்தை சேர்ந்த உணவகம் ஒன்று. விழுப்புரத்தில் உள்ள வழுதரட்டி என்ற இடத்தை சேர்ந்தவர் ஆரோக்கியசாமி. இவர் தன்னுடைய உறவினரின் முதலாம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி முதியோர் இல்லத்திற்கு அன்னதானம் வழங்க திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதற்காக விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்திற்கு எதிரே உள்ள பாலமுருகன் என்ற உணவகத்தில் 25 முழு சாப்பாட்டிற்கு ஆர்டரும் கொடுத்துள்ளார். கூட்டு, பொரியல், வடை, பாயசம், ஊறுகாய், சாதம், சாம்பார் உள்பட 11 வகையாக உணவுகள் கொண்ட ஒரு சாப்பாட்டிற்கு 80 ரூபாய் வீதம் 25 சாப்பாட்டை 2000 ரூபாய் கொடுத்து ஆரோக்கியசாமி வாங்கியுள்ளார். ஆதரவற்றவர்களின் பசியை போக்கப் போகிறோம் என்ற உற்சாகத்துடன் அந்த உணவுகளை ஆரோக்கியசாமி எடுத்து சென்ற நிலையில் உணவு பொட்டலத்தை பிரித்த போது அதில் எந்த சாப்பாட்டிற்கும் ஊறுகாய் இல்லை என்பது தெரிய வந்துள்ளது. ஊறுகாய் இல்லாத ஒரு விருந்து சாப்பாடு முழுமை பெறாது என்பதாலும், திருப்திகரமாக முதியோர்களுக்கு உணவு வழங்க முடியவில்லை என்பதாலும் அதிருப்தியடைந்த ஆரோக்கியசாமி பாலமுருகன் உணவகத்திற்கு சென்று முறையிட்டுள்ளார். ஆனால் அதற்கு ஹோட்டல் நிர்வாகம் உரிய பதிலை தராமல் அலட்சியம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆரோக்கியசாமி தான் வாங்கிய 25 சாப்பாட்டிற்கு ஊறுகாய் வழங்காத பாலமுருகன் ஹோட்டல் மீது விழுப்புரத்தில் உள்ள நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையத்தில் வழக்கு தொடுத்தார். ஊறுகாயும் தரமாட்டேன், பணமும் தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் விழுப்புரம் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செஞ்சேன். வழக்கினை விசாரித்த விழுப்புரம் நுகர்வோர் குறைதீர்ப்பு ஆணையம் சாப்பாட்டிற்கு ஊறுகாய் வழங்காமல் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதற்காக பாலமுருகன் ஹோட்டல் நிர்வாகத்திற்கு 35,000 ரூபாய் அபராதமும், வழங்காமல் விடுபட்ட ஊறுகாய்க்கு 25 ரூபாயும் சேர்த்து 35,025 ரூபாயை அபராதமாக விதித்து தீர்ப்பு வழங்கியது. இதேபோல ஏமாற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய நுகர்வோர் நீதிமன்றத்தை நாடுவது எப்படி என்பதை சிவகாசியை சேர்ந்த நுகர்வோர் பாதுகாப்பு சேவை மைய மாநில தலைவர் சுப்பிரமணியம் விவரித்துள்ளார். பொருளில் இவ்வளவு தரம் குறைவாக இருக்கிறது, இந்த பொருளை மாற்றி கொடுங்கள் என சொல்ல வேண்டும். அது தரம் மறுத்தால் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம். வழக்கு தாக்கல் செய்வது மிக எளிது. முதலில் ஆன்லைனில் இ டாக்கல் என்ற போர்டில் போய் நீங்கள் வழக்கை தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா அந்த வழக்கானது கன்சியூமர் கோர்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆயிரும். வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய பணத்திற்கு உரிய தகுதியான பொருட்களை தர வேண்டியது விற்பனையாளர்களின் கடமை என்பதை இந்த ஊறுகாய் வழக்கு மீண்டும் ஒருமுறை உறுதி செய்துள்ளது என்பதே நிதர்சனம்.